தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாஷிகா ஆனந்த் அவங்க சொல்லிக்கக்கூடிய மாதிரியான பெருசாக ஒரு ஹிட் மூவிஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். ஆனால் அதுக்கு நடுவில் வந்து இவங்க ஒரு விபத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ரொம்ப நாளாக பெட் ரெஸ்ட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா உடல்நலம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பகீரா அப்படின்ற மாதிரி படங்களை வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து அவங்களுடைய நடிப்பில் இவன் தான் உத்தமன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் இவங்களுக்கும் அஜித்துடைய மைத்துனராக இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு லவ் ட்ராக் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பலமாக பேச்சு வந்து அடிபட்டுட்டு இருந்தது. அண்ட் சந்தானமுடைய நடிப்பில் 2015 வருஷத்தில் உருவான இனிமே இப்படித்தான் படம் மூலமாக தான் முதல் முதலாக வந்து அவங்க நடிக்க கமிட் ஆனாங்க. அண்ட் இந்த சூழலில் 2016 வருஷம் வெளியான கவலை வேண்டாம் அப்படின்ற திரைப்படத்தில் நீச்சல் டீச்சர் கதாபாத்திரத்தில் முதன் முதலாக வந்து யாஷிகா திரையில தோன்றினாங்கன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து கார்த்திக் நரேனுடைய முதல் படமான துருவங்கள் 16 படத்திலையும் ஸ்ருதின்ற கதாபாத்திரத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு படமாக வந்து இவங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்ற படம் மூலமாக அவங்க ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய இடம் பிடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். படம் பெருசாக ஓடலை அப்படின்னாலுமே அவங்க நடிச்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்றது நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இவங்களுக்கு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் அப்படின்றது ஒரு பக்கம் உருவாச்சு. அண்ட் இந்த நிலையில் மறுபடியும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கும் அஜித்தாக இருக்கக்கூடிய ஒரு மைத்துனர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் காதல் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க அப்பப்போ வந்து சில ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமும் யாஷிகா ஆனந்த் இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கணுமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் பொறுக்கிற வரைக்கும் பொறுத்துட்டு என்னடா சும்மா இப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அழகுக்காக நான் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது நான் பண்ணவே கிடையாது, ஸோ தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி நறுக்குன்னு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க.